ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பன்னீர் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. இது ஆக்சுவலாக வந்து நான் வாங்கி வந்து ஒரு 8-9 மாதம் இருக்குங்க, பூக்கவே இல்லைங்க, சுத்தமாக பூக்கவே இல்லை. போன மாதம்தான் எனக்கு ஒரே ஒரு பூ பூத்தது, அதுவும் இவ்வளோ பெருசு இல்லை, சின்னதாக. அப்புறம் வந்து என்ன உரம் கொடுக்கலாம், இதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேங்க. நம்ம நார்மலாகவே முட்டைத்தோடு அப்புறம் உருளைக்கிழங்கு தோல்லாம் போட்டுவிடுவோம் இல்லைங்களா. நான் என்ன பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு, இங்கே பாருங்களேன், இது மாதிரி மிக்ஸியெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு இதை நான் அடிக்கடி வந்து இந்த ரோஸ் செடிகளுக்கு ஊற்றி விட்டேங்க. உருளைக்கிழங்கு தோல் மட்டும் இல்லைங்க, பீட்ரூட் தோல், அப்புறம் வாழைக்காய் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தோல் கூட நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்பப்போ பூக்கிற செடிகளுக்கு, ரோஸ் ஆகட்டும் இல்லை மல்லிகைப்பூ ஆகட்டும். இங்கே பாருங்கள், இது ஒரு மல்லிகைப்பூ செடி தான், இது வந்து ஒரு அடுக்கு மல்லி, நல்லா மொட்டும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி செடிகளுக்கு ஊற்றி விட்டோன்னே நல்ல பலன் எனக்கு தெரியுதுங்க. லாஸ்ட் டைம் பூத்த பூ வந்து ஒரே ஒரு பூ, ரொம்ப சின்ன பூ தான். இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, மொட்டும் பாருங்கள் சைடில், இங்கே பாருங்கள் எத்தனை பட்டு வந்திருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது தான் இந்த உருளைக்கிழங்கு தோலாகட்டும் இல்லை பீட்ரூட் தோலாகட்டும். நீங்கள் ஸ்ட்ரமம் பார்க்காம ஒரு அடி மிக்ஸியில் நீங்கள் அடிச்சுட்டு அப்படியே லிக்விடாக இதை கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ரோஸ் செடிக்கு நான் இப்படி ஊற்றி விடுறேன். இதே மாதிரி நான் எல்லா ரோஸ் செடிக்கும் இப்படி தாங்க ஊற்றி விடுறேன், அதனால் எனக்கு நல்ல பூக்கள் கொடுக்குது. பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்குங்க, அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் பூக்கவே மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நான் வந்து சரி பேசாமல் அதை எடுத்துடலாம், ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கோம் நம்ம இதை, பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அதை எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பூ பூக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, பன்னீர் ரோஸ் வீட்டில் வாங்கி வச்சா அது வந்து பூக்கவே மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பொறுமையாக எழுந்துடாதீங்க, கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இதே மாதிரி பெருசு பெருசாக பூ பூக்கும். நம்ம நிறைய பேர் நிறைய ரோஜா செடிலாம் வீட்டில் வாங்கி வைப்போம், ஆனால் பன்னீர் ரோஸ் மாதிரி சத்தியமாக எதுவுமே இல்லைங்க. நானும் நிறைய வெரைட்டி வீட்டில் வச்சுருக்கேன், பட் இதோட வாசம் இருக்குது பாருங்கள் அப்பா, அது வந்து மோந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் வெரைட்டி வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து பன்னீர் ரோஸ்க்கு கொடுங்க. நிச்சயமாக அதை வந்து வீட்டில் வாங்கி நீங்கள் வளர்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. சரிங்க, நான் சொன்ன இந்த ஃபெர்டிலைசர் வந்து கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட பன்னீர் ரோஸ் செடியிலையும் கண்டிப்பாக பூ பூக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.